அஸ்ஸலாமு வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புகாரி ஹதீஸுடைய நேரடி அர்த்தத்தையும் தேவைப்படும் இடங்களிலே விளக்கத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் எதை பார்த்துருக்கோம்னு கேட்டால் மூணாவது ஹதீஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். இதுவரைக்கும் என்ன ஹதீஸ் பார்க்குறோம், ரெண்டு ஹதீஸை முடித்து விட்டு மூன்றாவது ஹதீஸை பார்த்து வருகிறோம். அந்த மூன்றாவது ஹதீஸில் எது வரைக்கும் பார்த்தோம் என்று கேட்டால், ஹிரா குகையில் தனித்திருப்பார்கள், ஹன்னசு ஃபீஹி, அதில் தவம் இருப்பார்கள். தவம் இருப்பார் என்று சொன்னால் தவம் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் விளங்கலையில், என்ன தவம் இருப்பாங்க என்ன தெரியலை. அதுக்காக என்ன செய்கிறார்னு கேட்டால், அறிவிப்பாளரில் ஒரு ஆள் இவர் இடையில் விளக்கம் கொடுத்துட்றார் அடுத்த அறிவிப்பாளருக்கு. தஹன்னுசு என்றால் ஓஹுவ அத்தஅப்புது, ஓஹுவ ஓஹுவன்னா அந்த தஹன்னசு என்பது அத்தஅப்புது, வணங்குதல். ஏதோ தெரிந்த முறையில் அவங்க அல்லாட்டிருந்து வகையெல்லாம் அவனு வரலை, தொழுதாங்க நோன்பு வச்சாங்கலாம் சொல்ல இயலாது, ஏதோ ஒரு முறையில் அவங்க வணங்கினார்கள். ஓஹுவ அது அத்தஅப்புது, அது வணங்குதலாகும். இதை நிப்பாட்டிக்கிறணும். இது இடை வாக்கியம், ஜும்லத்துன் மூத்தரத்துன் முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு வாக்கியத்துக்குள்ளே இன்னொரு வாக்கியத்தை இடையில் சுருவிக்கிடுவாங்க, அதுக்கு நிறைய உதாரணம்லாம் காட்டியிருக்கிறோம். கடைசியாக அந்த கிராமர் பாடத்துடைய கடைசி வகுப்புகளில் நீங்கள் அதை பார்க்கலாம். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த இடை வார்த்தையை வந்து தனியாக விட்டுட்டு இப்போ எத்தஹன்னது ஃபீஹின்னு சொல்கிறோம்ல, அதுக்கடுத்து இங்கே வந்துடணும். இப்போ எத்தஹன்னது ஃபீஹில் லயாலிய, அந்த ஒகுவத்தை ஆப்புதுங்கிறது இடையில் கொடுத்த ஒரு விளக்கம். இது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்களே, அவங்க சொன்னது இல்லை, அதை பிந்தி வந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, எத்தஹன்னதுன்னு சொன்னதுக்கு அடுத்த தலைமுறைக்கு விளக்கம் கொடுக்குறார். ஒகுவ ஒகுவன்னா அந்த எத்தஹன்னசு என்பது அத்த அப்புது, வணங்குதல். அப்போ எத்தஹன்னசு என்ன செய்யணும்னா, எத்த அப்பது எத்த அப்பது அல்ல அபுது, வணங்குவார்கள் ஃபீஹி. அப்போ எத்தஹன்னசு என்பதற்கு என்ன செய்யணும், எத்த அப்பதுண்டு மாற்றிக்கிறனு அல்லது யபுதுண்டு மாற்றிக்கிறனு கருத்து, இப்போ யபுது ஃபீஹின்னு வச்சுக்கிறனு, இப்போ யபுது ஃபீஹி அதிலே வணங்குவார்கள். இப்போ எத்தஹன்னசு ஃபீஹி என்றால் தப்புதுன்னு விளக்கம் கொடுத்துட்டதுனால அதனுடைய விளக்கம் வந்து அதுவும் அரபி, இதுவும் அரபி தான். இந்த அரபி வந்து அரிதாக பயன்படுத்துகிற அரபி சொல். யபுது என்பது அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல், அனைவரும் பயன்படுத்துகிற சொல்லை கொண்டு ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லை கொண்டு விளக்கம் கொடுத்துருக்கிறார். அதனால் ஃபையத்த ஹன்னசு ஃபீஹி என்றால் ஃபையபுது ஃபீஹி, அதில் வணங்குவார்கள். ஃபீஹின்னா ஹிராவில், ஃபீஹின்னா அதில் என்ன எதில், அந்த ஹிராவில் வணங்குவார்கள். அல்லையாலிய, லைலு என்றால் இரவு, இரவுடைய பண்மை லயாலின், லயாலின்னா லயாலியுன் வரும், லயாலின். அப்போ லயாலின்னா பண்மை. இப்போ நசப்பு செய்கிறதுனால அல்லையாலிய, பல இரவுகள் அங்கே போய் வணங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல இரவுகள். அல்லையாலி என்றால் ஒரு இரவு கிடையாது, பல இரவுகள். அப்போ பல இரவுகள் அங்கே தங்கிடுவாங்க, அந்த ஹிரா குகையில் போய் பல இரவுகள் வணங்குவார்கள். அந்த பல இரவு என்பதிலே நமக்கு என்ன விளங்கிறது, ஒன்றுக்கு மேலே விளங்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெண்டு மூணு நாள் நினச்சிடாதீங்க. தவாத்தில் அததி, எண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள இரவுகள், அதாவது நிறையன்ற அர்த்தம், பத்து இரவு அந்த மாதிரி, அந்த மாதிரி இரவுகள் மூணுன்ற அர்த்தம் கிடையாது. இரவு பல இரவுகள் தங்குவார்கள்னு சொன்னால் அந்த பல இரவுகளுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. பல இரவுகள்னால் தவாத்தில் அததி. இந்த தவாத்துங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், முத அறிஞ்சிக்கிறணும். தவாத்துன்னு சொன்னால் தாத்து, தாத்து என்று ஒரு சொல் இருக்கிறது, தாலு அலிஃபு தே. தாத்து என்றால் உடையவன், தாத்துனா என்னது, உடைய உடையவள் உடைய அந்த அர்த்தம் வரும். இந்த தாண்டு ஒன்று ஏற்கனவே பார்த்தோம்ல, தா என்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். தாண்டா என்ன அர்த்தம், உடையவன். தாண்டா தூன்னு பார்த்தோம்ல, தூமாலின், காசு உள்ளவன். அதையே சொல்லுவாங்க, அந்த தாமாலின், தீமாலின் என்று சொல்கிறோம் ஆண்பாளுக்கு. அதே உடையவன் என்பதை பெண்பாளுக்கு சொல்வதாக இருந்தால் தாத்து, தாத்து மாலின், காசு உடையவள்,
ராத்து மன்னனது காசு உடைய பணம் காசு உடையவள் ராத்து பெண்ணுக்கு சொல்கிறது. அந்த பெண்ணுக்கு சொல்கிற தாத்து என்பதுடைய ஜம்மு என்னென்று கேட்டால் தவாத்து. பலருக்கு சொல்வதாக இருந்தால் தவாத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ தவாத்து என்றால் உடையவர்கள் ஆட்களை சொல்கிறதா இருந்தால் இது ஆளை சொல்லலை, லெயிலைத்தான் சொல்லுது, இரவை தான் சொல்லுது. அந்த இரவுக்கு சிவத்து வருது எப்படி? இது தவாத்துல் அததி, தவாத்தில் அததி, பல அதது என்றால் எண்ணிக்கை, அததுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எண்ணிக்கை. தவாத்து என்றால் உடை, எண்ணிக்கை உடையன்ற அர்த்தம். அப்போ பல எண்ணிக்கை உடைய இரவுகள், எண்ணிக்கை உடைய இரவுகள்னால் எண்ணி சொல்கிற அளவுக்கு உள்ள இரவுகள். மூணையெல்லாம் போட்டு எண்ணிகிட்டு இருக்க மாட்டோம்ல, ஒரு 10-20 போனால் தான் எண்ணுவோம். அந்த மாதிரி ரொம்ப இரவுன்னு சொல்கிறாங்க, 2-3 நாள்லாம் கிடையாது, கொஞ்சம் ஜாஸ்தியான இரவு அது 10, அந்த மாதிரி 10 மேற்பட்டு தான் இருக்கும். அப்போ தவாத்துல அது என்னது வந்து பல இரவுகள் வந்து செய்வாங்க. அப்போ தவாத்திங்கிறது வந்து அது மாப்பிணி அப்படியே இருக்கும், தவா தூ வராது, தவாத்தி தான் சரியா. தவாத்தில் அததி எண்ணிக்கை, அததுன்னா எண்ணிக்கை, தவாத்துனா உடைய. சி லெயிலுக்கு வந்து சிவத்து, அது லயாலின்னு வந்துச்சுல, அதுக்கு வந்து வர்ணனை. அப்போ பல எண்ணிக்கையுடைய இரவுகள், பல எண்ணிக்கையுடைய இரவுகள்னால் ஒரு 10 மேலே உள்ளதுக்கு இப்படி சொல்லுவாங்க எண்ணிக்கை உடையது. அப்போ ரொம்ப இரவுகள் போய் என்ன செய்வாங்க, அங்கே வணங்குவார்கள். கபுல ஐ என்சியா இலா அகலிகி, கபுலன்னா முன்னாள்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நசரான்னு சொன்னால் வந்து பிரிகிறது, நசரான்னா கலெக்டர்ன்னு அர்த்தம், பிரிகிறன்னு அர்த்தம், சேர்றதுங்க சொல்லுவாங்க. என்சியா இலா அகலிகி, அவங்க குடும்பத்தார்கிட்ட வந்து சேர்வதற்கு முன்னாடி பல இரவுகளை என்ன செய்வாங்க, வணங்கி கொண்டே இருப்பார்கள். அதாவது வீட்டுக்கு வராமல்னு அர்த்தம், வீட்டுக்கு வராமல் வீட்டுக்கு வந்து குடும்பத்தார்கிட்ட வந்து சேருவதற்கு முன்னால் பல இரவுகள் அந்த ஹிரா குகையில் வணங்குவார்கள். அப்போ வணங்குறா இருந்தால் அதுக்கு சாப்பாடுனா வேணுமே, ஒய்யத்த ஜவ்வது, த ஜவ்வதுன்னு சொன்னால் பயண உணவை ஜாதுன்னு சொல்லுவாங்க, பயண உணவுக்கு ஜாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சோறு கறி வச்சுருக்கோம்ல, இது அப்படி பயணத்துக்கு கொண்டு போக முடியாது. பயணத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தால் கெட்டு போகாத வகையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த உணவை கொஞ்சம் ரெடி, நம்ம புளிச்சோறு அந்த காரணம் நம்ம இங்கே செய்வோம். அவங்க வந்து காஞ்ச ரொட்டியை வச்சுக்கிடுவாங்க, காஞ்ச ரொட்டியை கொண்டு போனால் என்ன செய்யும், ரொட்டியை சுட்டு நல்லா காயை வச்சு கொண்டு போனாங்கன்னா அது எவ்வளோ நாளையும் கெடாமல் இருக்கும். அது இந்த மாதிரி பயணத்துக்கு உள்ள உணவுக்கு வந்து ஜாதுன்னு சொல்லுவாங்க, ஜே அலிஃபு தாலு. அந்த ஜாதுலேருந்து என்ன வரும்னா, த செவ்வத, பயண உணவை ஏற்படுத்தி கொண்டான். இது அந்த ஜாதுங்கிற பெயர் சொல்லைய வினை சொல்ல ஆக்கிறது. பயண உணவுன்னு இருக்குல்ல, பயண உணவை ஏற்படுத்தினான்ங்கிறது தஃபலன்னு அதை மாய்க்கு மாற்றிட வேண்டியது. ஜாது என்பதை தஃபலன்னு மாத்தினா எப்படி வரேன், த ஜவ்வத, த ஜவ்வதன்னு சொன்னால் பயண உணவை தயாரித்தான். எத்த செவ்வது, பயணத்திற்கான உணவை ரெடி பண்ணி தயாரித்து கொள்வார்கள். அப்போது எத்த செவ்வது, பயண உணவை ரெடி பண்ணி கொள்வார்கள், அது கெட்டு போகாத உணவாக இருக்கும். அனுங்குதா, லிதாலிக்க, இதற்காக வேண்டி, எதற்காக, அங்கே தங்குறதுக்காக வேண்டி, அங்கே தங்குறதுக்காக வேண்டி பயண உணவையும் ஏற்பாடு செய்து கொள்வார்கள். பல இரவு தங்குவார்கள், அந்த தங்குறதுக்காக முன்னாடியே என்ன செய்வாங்க, ரெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே எத்தனை நாள் போகிறோன்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, எத்தனை நாள் போய் தங்குறாங்களோ அத்தனை நாளைக்கு உள்ள உணவை எடுத்துக்கிட்டு 10-20 நாளைக்கு அங்கே இருந்து என்ன செய்வாங்க, இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இப்போ எத்த செவ்வதும் லிதாலிக்க, இதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஜாதை, ஜாதை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஜாது என்றால் பிரயாணத்தில் கொண்டு செல்லக்கூடிய கெட்டுப்போகாத உணவு, பிரயாணத்திற்கு கொண்டு செல்ல உணவு, கெட்டு போகாமல் தானே கொண்டு போவோம், கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய உணவுகள். சும்மா பிறகு ஏறிஜி ஒழிலா ஹதீஜத்தை, ஹதீஜாவிடம் திரும்பி வருவார்கள். 10-20 நாள் இருந்துட்டு சும்மா ஏறிஜி ஒழிலா ஹதீஜத்தை, ஹதீஜாவிடத்திலே வருவார்கள். வந்து எத்த சவ்வது, மேலும் வந்து எதுக்கு வருவாங்கன்னா, மறுபடியும் சாப்பாட்டை கொண்டு போகிறது தான் வருவாங்க. இப்போ எத்த செவ்வது, மேலும் பயண உணவை தயார் பண்ணி கொள்வார்கள். லி மிதிலிகா, இது போன்றதற்காக, இது போன்ற நாட்களுக்காக வேண்டி, முதல்ல எத்தனை நாள் போனாங்களோ அதே மாதிரி நாட்களுக்காக வேண்டி வந்து என்ன செய்வாங்கன்னா, எத்த செவ்வது, பயண உணவை தயார் பண்ணி கொள்வார்கள். அப்போ அடிக்கடி போவாங்க, 10 நாள் இருப்பாங்க, சாப்பாடு முடிஞ்சிடும், சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் வீட்டுக்கு வந்து பயணத்திற்கான உணவு இன்னொரு 10 நாளைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் போயிடுவாங்க. அப்போ மொத்தமாக அந்த அதிலே தான் ஹிராவில் தான் வாழ்க்கை ஓடி இருக்குது, கடைசி 40வது வயசுல எல்லாம்.
போய் கொண்டிருப்பார்கள். எது வரைக்கும் என்றால் ஹத்தா முடிவில் ஜா அஹுல் ஹக்கு, அவங்களுக்கு அந்த ஹக்கு வந்தது. ஹக்குன்னா சத்தியம், வகையைத்தான் சொல்கிறாங்க. இஸ்லாம் மார்க்கம் கிடைச்சிச்சுல, அதைத்தான் சொல்கிறாங்க. ஹத்தா ஜா அஹு, அவர்களிடம் வந்தது அல் ஹக்கு, ஹக்கு வந்தது. எப்போ வந்தது? ஓஹுவ, அவர்கள் ஃபி ஹாரி ஹிராயின், ஹிரா கோயில் இருக்கும் நிலையில். இது ஹாலு பகுவண்டு வாவு ஹால்னு பிடிச்சோம்ல, ஓஹுவ ஃபி ஹாரி ஹிராயின், அவங்க ஹிரா குகையில் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஹக்கு வந்தது. ஜாஹூ, அவங்கள்ட்ட வந்தது அல் ஹக்கு, ஹத்தாண்டா முடிவுன்னு சொல்லிக்கிறலாம். அல்லது அந்த சத்தியம் வரும் வரைக்கும் போய் தங்கினார்கள்னு வரைன்னு அர்த்தம் செஞ்சுக்கலாம். வரைன்னு செஞ்சு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். ஹத்தா ஜாஹுல் ஹக்கு, ஹக்கு அவர்களிட்ட வரும் வரை என்ன செய்வாங்க? அங்கே போய் தங்குவார்கள், ஹிராவில் தங்குவார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அல்ல, ஹத்தாவை பிரித்து எடுத்து ஹத்தா முடிவில், இது முன்னாடி உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம்தான். அதாவது முடிவில் ஜா அஹுல் ஹக்கு, அவருக்கு ஹக்கு வந்தது, அவர்களுக்கு ஹக்குனா உண்மை வந்தது. எப்போ வந்தது? ஓஹுவ, அவர்கள் பிஹாரி ஹிராயின், ஹிரா குகையில் இருக்கும்போது இருக்கும் நிலையில் அந்த உண்மை வந்தது. அதை இப்போ வளர்க்குறாங்க, என்ன உண்மை எப்படி வந்துச்சுன்னு வளர்க்குறாங்க. எப்படி வளர்க்குறாங்கன்னா, ஃப ஜா அஹு, அவரிடத்துல அவர்களிடத்துல வந்தார் அல் மலக்கு, ஒரு வானவர் வந்தார். ஜிப்ரீல் தான் அது மலக்குன்னு மட்டையாக சொல்கிறாங்க இவங்க. இப்போ ஜாஹுல் மலக்கு, அவர்களிடத்துல வந்தார் மலக்கு, வந்தார் வந்து ஃபொக்கால, அவர் சொன்னார் இக்ரா ஓது என்று சொன்னார். இதெல்லாம் சாதாரணமாக இருந்து நீங்கள் தெரிஞ்ச இலக்கணத்தை வைத்து நீங்களாக வாசிட்டு போகிற எளிமையான சொற்கள் தான் இதில் வருகிறது. அப்போ காலை அவங்க சொன்னாங்க, ரசூல்லா சொன்னாங்க. ஒரு காலை ஒரு ஆள் வந்துருச்சின்னு சொன்னால் ரெண்டாவது காலை வேறு ஆளுக்கு போட்டுக்கிறணும், சரியா? அவர் சொன்னார், அவர் சொன்னது முடிஞ்சிட்டு இன்னொரு காலை வந்துருச்சுன்னா அது வேறு ஆள் சொல்கிறான்ற அரபியா எந்த பாஷையாக இருந்தாலும் சரி. இப்போ காலைன்னு முதல்ல ஒரு காலை வந்துருச்சு, இது ஜிப்ரீல் அந்த மலக்கு சொன்னார், இக்கரன்னு சொன்னார். அவருடைய சொல்லு தொடர்ச்சியாக இருந்தால் இன்னொரு காலை போட மாட்டாங்க, அது முடிஞ்சிச்சு அவ்வளோதான் காலை. அப்போ ரசூல்லா சொன்னார்கள், இந்த காலை யார்? ரசூல்லா சொன்னார்கள், மா அனபி காரியின், நான் ஓதுபவன் அல்ல. மாண்டா இல்லைன்னு அர்த்தம், ஆனாண்டா நான் காரியுன்னா கரவுடைய இஸ்முல் ஃபாயிலு, கர ஆண்டா ஓதினான் காரியுன், ஓதக்கூடியவன். இந்த மா வரும்போது என்ன செய்யலாம்? அந்த காரியுன்கிற அந்த ஹபருக்கு நசப்பும் செய்யலாம், அல்லது பேயை சேர்த்து ஜர்ரும் செய்யலான்னு முன்னாடி படிச்சிருக்கிறோம். மா அன, நான் பி காரியின், மா அன காரி அன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளாம் சொல்லக்கூடாது, நம்ம வார்த்தையை சொல்லிக்கலாம். ஹதீஸ் அப்படி சொல்லிடக்கூடாது, கிராமர் படி அப்படின்னு சொல்லிக்கலாம். மா அன பி காரியின், நான் வந்து ஓதுபவன் அல்லையே, ஓதுபவன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. காலை, இந்த காலையார் ஆள் மாறி இருப்பேன், ரெண்டாவது காலை வந்தால் அதை சொல்லி முடிச்சுட்டாங்கல்ல. காலை அவர் சொல்கிறார், இல்லை இது இல்லை என்னென்னு கேட்டால், இதில் அந்த பின்னாடி வர்ற சொல்ல பார்த்தா இதுவும் ரசூல்லாவுடைய சொல்லு தான், ஓதலை ஓத தெரியான்னு சொல்லிட்டு காலை. இப்போ மலக்கு சொன்னார் தான் வரணும், ஆனால் பின்னாடி வர்ற அந்த செய்தியை பார்க்கும் பொழுது அதுவும் ரசூல்லா சொன்னதாகத்தான் வருகிறது. அதனால் இந்த இடத்துல யார் சொன்னான்னு வச்சுக்கிறேன்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு தான் தொடர்ச்சியாக வச்சுக்கிறணும். இந்த காலங்கிறது தேவையில்லை, அறிவிப்பாளர் சேர்த்துருக்கிற அப்படி கண்டினியூவாக போயிடலாம். நான் ஓதுபவன் அல்லன்னு சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து ரசூல்லா சொன்னாங்கல்ல, அதை வந்து சொல்லலாம். ஆனால் ஏன் இப்படி பிரித்து சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால், நான் ஓதுபவன் அல்ல என்று சொன்னது யார்கிட்ட? ஜிப்ரீல்கிட்ட. இப்போ என்னை கட்டி அணைத்தார்கள்னு சொல்வது யார்கிட்ட? ஜிப்ரீல்கிட்ட இல்லை, அடுத்து வேறு ஆள்கிட்ட சொன்ன ஹதீஜா நாயிட்டையோ வேறு யார்கிட்டயோ சொல்கிறாங்க. இந்த சொல்லு சொன்ன இடம் வந்து ரெண்டு இடம், அதாவது நான் ஓதுபவன் அல்லன்னு யார்கிட்ட சொன்னாங்க? ஜிப்ரீல்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இது ஒரு சூழலாக சொன்னது தான், சொன்ன இடம் வேறையாக போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு காலை போட்டுறாங்க. சொன்ன இடம் வந்து அங்கே ஜிப்ரீல்கிட்ட இதை சொல்லலை, இந்த பின்னாடி வர்ற வாசகத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் எப்படி வருது. ஃபஹதனி, அவர் என்னை பிடித்தார். ஃபஹத்தனி, என்னை இறுக அணைத்தார். இது யார்கிட்ட சொல்கிறாங்க? ஜிப்ரீல்கிட்ட சொல்லுவாங்க. ஜிப்ரீல் ஓட்ட சொன்னது நான் ஓத தெரியாது மட்டும்தான், அதுக்கு பிறகு ஜிப்ரீல் என்ன செஞ்சார் என்பதை ரசூல்லா வந்து இது மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, மனைவிட்ட வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இது வேறு இடத்துல சொன்னதுனால தான் இன்னொரு காலை தனியாக தேவைப்படுது.
அப்போ கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அன பிகாரியின், நான் ஓதுபவன் அல்ல என்று சொன்னார்கள். இது ஜிப்ரீலிடம் கால மக்களிடம் சொன்னார்கள். இது வேறு இடத்துல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஹதனி, என்னை அவர் பிடித்த சம்பவத்தை வளர்க்குறாங்க. ஓத தெரியாதுன்னு சொன்னவர் நிப்பாட்டிப்பட்டு அந்த மக்களுக்கு சொல்லணும்ல, அப்போ என்ன நடந்துச்சுங்கிற செயல், அந்த செயலை வளர்க்குறாங்க. எப்படி? ஃபஹதனி, என்னை அவர் பிடித்தார். ஜிப்ரீல் அகதவுடைய ஃபாயில் ஜிப்ரீல், ஜிப்ரீல் நீங்கள் வரல மலக்குன்னு வந்திருக்குது, வேறு அறிவிப்புகளில் ஜிப்ரீல் வர்றதுனால அந்த ஜிப்ரீலுங்கிற மலக்கு. ஃபஹதனி, என்னை அவர் பிடித்தார். கத்தனா இறுக்கி பிடிக்கிறது, இறுக அணைத்தார். ஃபஹத்தனி, எந்த அளவுக்கு இறுக அணைத்தார் என்றால், ஹத்தா பலக மின்னி அல் ஜஹத. ஜஹதுன்னா ஒரு சிரமம், ஒரு கட்டி அணைக்கும் ஒரு நமக்கு ஒரு இரிட்டேஷன் ஏற்படும்ல. ஒருத்தர் வந்து வலுவான ஒரு ஆள் இறுக்கி பிடிச்சாருன்னு வைங்க, எலும்புலாம் நொறுங்கிற மாதிரி, அப்படி பிடிச்சா என்ன செய்யும், நமக்கு ஒரு சிரமம் ஏற்படும். ஜஹதுன்னா சிரமம். ஹத்தா பலக மின்னி அல் ஜஹது, சிரமத்தை என்னிடம் ஒரு உணரும் அளவுக்கு கட்டி அணைத்தார். அதை நாம் படுற சிரமத்தை அவரே விளங்குறவு கட்டி பிடிக்கிறார். அவர் இறுக்கி அணைக்கிறாரு, நாம் படுற பாடு அவருக்கே தெரியுது. அந்த அளவுக்கு இருக்கு அணைத்தார். ஹத்தா, ஹத்தான வரைகின்ற அர்த்தம், அது மொத்தமாக சேர்த்து அர்த்தஞ்சிக்கலாம். பலக மின்னி, என்னிடமிருந்து அவர் அடைந்தார். பலகன்னா ஜிப்ரீல் அடைந்தார். என்னத்தை அடைந்தார்? அல் ஜஹது, அந்த சிரமத்தை அடைந்து கொண்டார். அடைந்து கொண்டார்னா அடைந்து கொள்ளும் வரை, அடைந்து கொள்ளும் அளவுக்கு, ஹத்தா வந்ததுனால அடைந்து கொள்ளும் அளவுக்கு இருக்க பிடிச்சார். அதான் இருக்கு அணைக்கிறாரு. இருக அணைக்கும் பொழுது எனக்கு ஒரு அதனால் ஒரு சிரமம் ஏற்படும்ல, அதனால் ஒரு படபடப்பு ஏற்படும்ல, அதையெல்லாம் அவரே உணரும் அளவுக்கு என்ன செஞ்சார், இறுக்கி அடிக்கிறார். நீங்கள் நான் படுற பாட அவருக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சும்மா பிறகு அரசலனி, என்னை விட்டார். அரசலனா அரசலவுக்கு பல அர்த்தம் இருக்கிறது. அரசலன்னா ரசூலாக அனுப்புறதுன்ற அர்த்தம் இருக்கிறது, தூது செய்தி அனுப்புறன்ற அர்த்தம் இருக்கிறது. ஒரு மாடை கட்டி போட்டு அவுத்து விட்றோம்ல, அதுக்கும் அரசலை தான். அரசலில் ஒரு மாட்டை பிடிச்சி கயத்தை போட்டு கட்டிட்டீங்க, அரசலத்தில் பக்கரத்தை நான் பக்கராவை நான் அவுத்து விட்டேன்ட்டு அர்த்தம். அரசலன்னா அவிழ்த்து விடுவது, கட்டுப்போடப்பட்டவைகளை வந்து பேசுகிறதாக இருந்தால் அதுக்கு பிறகு அரசலை வந்தால் என்ன அர்த்தம், தூதர் அனுப்புற அர்த்தம் வராது, கட்ட அவிழ்க்கிறேன்னு அர்த்தம் வந்துடும். சும்மா ஒரு ஆளை அனுப்புனார்னு சொன்னால் அரசலை அரசலத்து செய்தன்னா செய்த தூதரை அனுப்புறேன்னு அர்த்தம். அரசலத்து பக்கரன்னா பக்கரை தூதரை அனுப்ப மாட்டேன், அரசலத்து சாத்தன் சாத்தையை நான் அனுப்பினேன்னா அங்கே அனுப்புனேன்னு அர்த்தம் வராது. இவன் ஆட்டை கட்டி போட்டுருந்துருக்கிறான், கட்டி போட்ட ஆட்டை அவுத்து விட்டுருக்குறான் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அரசலங்கிற வார்த்தை வந்து ஒரு கட்டுக்கு பிறகு அரசலை வந்துச்சுன்னு சொன்னால் கட்டு அவிழ்க்கிறேன்னு அர்த்தம். சும்மா அரசலை வந்துச்சுன்னு சொன்னால் தூதரை அனுப்புறேன்னு அர்த்தம். இங்கே வந்து இறுகி அணைச்சிட்டார்ல, இப்போ விடணும். கட்டுதல் இங்கே வந்துருச்சா இல்லையா, இறுகு அணைத்து கொண்டார்னு வந்துருச்சு. அப்போ இறுகு அணைத்த பிறகு அரசலன்னு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இறுகு அணைத்து அந்த பிடியிலிருந்து விடுவிக்கிறது. சும்ம பிறகு அரசலனி, என்னை விடுவித்தார். எதிலிருந்து? அந்த இறுக்கி பிடிச்சிருந்தார்ல அந்த கட்டில் இருந்து என்னை விடுவித்தார். விடுவித்து விட்டு ஃபகால, அவர் சொன்னார் இக்ர, ஓ மறுபடியும் ரெண்டாவது இக்ரன்னு சொல்கிறார். கொடுத்து நான் சொன்னேன், மா அனபிகாரியின், நான் வந்து ஓதுறவன் இல்லை என்று சொன்னேன். இதெல்லாம் இந்த நடந்த சம்பவத்தை அப்படி பின்னாடி வளர்க்குறாங்க, அவற்றை சொல்லலை. நடந்து இப்போ நடந்துச்சுங்கிற செய்தியை விளக்குறாங்க. மா அனபிகாரியின், எனக்கு ஓத தெரியலன்னு சொன்னேன். சொன்ன உடனே ஃபஹதனி, அதே வாசகம்தான், ஃபஹத்தனி அதே வாசகம்தான். அது சானியத்தை இரண்டாம் முறை, இது ஒன்று கூடுதல் வாசகம், முதல் சொன்ன வாசகத்திலேருந்து என்ன சேர்ந்துருக்கு, அது சாணியத்தை இரண்டாவது தடவையாக என்னை வந்து இறுக அணைத்தார். இது வரைக்கும் ஹத்தா பலகம் மின்னியல் ஜகுத, என்னுடைய சிரமத்தை உணரும் அளவுக்கு நெஞ்சார் இறுக அணைத்து சும்மா அரசலனி, பிறகு என்னை விட்டு விட்டார், அந்த கட்டிலிருந்து விடுவித்தார். பொக்கால சொன்னார் மூணாவது தடவை, இது இக்கிற ஓது பொக்குழுத்து நான் சொன்ன மாணவி காரியின், நான் ஓதுறவன் இல்லைன்னு. ஃபஹதனி அதே தான், ஃபஹத்தனி அது சாலிசத்தை, இது இந்த வார்த்தை மாறி வந்திருக்கு. ஃபஹத்தனி என்னை இறுக அணைத்து கொண்டார், அது சாலிசத்தை மூன்றாம் முறையாக அணைத்து கொண்டு சும்மா அரசலனி, பிறகு என்னை விடுவித்தார். அந்த கட்டி பிடிச்சதுலேருந்து கட்டிலிருந்து விடுவித்தார். ஃபொகால சொன்னார், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின்னலக், இக்ரா ஓ ரப்புக்கல் அக்ரம் என்று
இந்த ஒரு சூறாவை நெஞ்சாரு ஓதுனார். என்ன என்ன அர்த்தம் இதுக்கு? இக்கிற ஓது வீராக, கராவிலிருந்து இக்கிற ஓது வீராக, பிஸ்மி ரப்பிக்க, உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அதுக்கு சிபத்து அல்லது கலக்க, படைத்தானே அந்த இறைவன் பெயரால் ஓதுவீராக, படைத்தானே அந்த இறைவன் பெயரால் ஓதுவீராக. கலக்கல் இன்சான, இன்சானை அவன் படைத்தான், மின் அலக்கின், அலக்கிலிருந்து படைத்தான். அலக்குன்னா கருவுற்ற சினை முட்டையிலிருந்து படைத்திருக்கிறான். இது குரானுடைய உலகத்தில் பிறகு பார்த்துக்குருவோம். அப்புறம் இக்கிற மேலும் ஓதுவீராக, ஒரு அப்புக்கள் அக்கரம், உமது இறைவன் மரியாதைக்குரியவன் அல்லதா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வரைக்கும் அவர் ஓதுறார். ஓதுன உடனே இதுக்கப்புறம் என்னென்றால் ரசூல்லா சொன்னதாக வராது. இந்த சம்பவத்தை ஆயிஷா நாயகி வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்க. எப்படி? ஃப ரஜ பிஹா, ஃப ரஜ ரஜான்னா திரும்பினார்கள். எங்கேருந்து? ஹிராவுலேருந்து. ஹிராவுலேருந்து தானே இது நடக்க சம்பவம் நடந்த உடனே இந்த சொற்களெல்லாம் ரசூலோடைய சொல்லு இல்லை, அவங்களுடைய செயலை வந்து அடுத்த அறிவிப்பாளர் வந்து சொல்கிறார். ஃப ரஜ பிஹா, பிஹான்னா இதை கொண்டு, எதை, இந்த ஓதன வசனங்கள் இருக்குல்ல, பிஹான்னா இந்த வசனங்களை கொண்டு திரும்பினார்கள். ஃப ரஜ ரசூல்லா திரும்பினார்கள். பிஹா, பிஹான்னா பிஹாதிகள் ஆயாத், இந்த ஆயத்துகளை கொண்டு, இந்த வசனங்களை கொண்டு திரும்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினார்கள் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தாங்க. எப்படி வர்றாங்கன்னு கேட்டால், எர்ஜு ஃபுஆதுஹு, ஃபுஆதுன்னா இதயம், இதயம் இருக்குல்ல, அந்த இதயம் வந்து இவருக்கு ஃபுஆதுன்னு சொல்லுவாங்க. ஃபுஆதுஹுன்னா அவங்களுடைய இதயம். எர்ஜுஃபு என்று சொன்னால் அதாவது படபடப்பு, இதயத்தில் படபடப்பு ஏற்படும்ல, அதுக்கு சொல்கிறது. அப்போ எர்ஜுஃபு ஃபுஆதுஹு, அவங்களுடைய இதயம் படபடக்க வந்தார்கள். ஏன்னாட்டால் அந்த பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அந்த ஓதுனதை அவர் இறுக்கி அணைச்சி அவர் ஓதும் பொழுது பயந்து போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு இதயம்லாம் படபடப்பாக இருக்கிறது. அப்போ எர்ஜுஃபு ஃபுஆதுஹு, அவர்களுடைய உள்ளம் படபடக்கும் நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தோடு என்ன செஞ்சாங்க, திரும்பினார்கள். ஃபதஹல அலா ஹதீஜத, ஹதீஜாவிடத்திலே வந்தார்கள். திரும்பி எங்கே வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்கன்னு அர்த்தம். இப்போ தகல அலா ஹதீஜத்த, இதெல்லாம் தெரிஞ்ச சொல்லுதான் எல்லாமே. தகலோலாம் உங்களுக்கு தெரியும், அலாவெலாம் தெரியும், ஹதீஜாங்கிறது அவங்க பேர் உங்களுக்கு தெரியும். ஹதீஜா வந்து பெண்பாள பேராக இருக்கிறனால ஜர் வராது. அலா ஹதீஜத்த, ஹதீஜாவிடத்தில் வந்தார்கள். அவங்க ஹதீஜா யார், அதுக்கு பயான், பின்தி ஹுவைலுதீன், ஹுவைலுதீன் என்பவருடைய மகள், மகளாகிய ஹுவைலுது என்பவருடைய மகளாகிய பின்தீனியாக வந்திருக்குன்னா அது ஜர் வந்துச்சுன்னா ஹதீஜாவில் ஜர் இருக்குது, ஆனால் வெளியே தெரியாது. ஹதீஜாவில் ஜர் இருக்குது, அது கைர முன்சரிப்பாக இருக்கிறதுனால அந்த சொல்லில் ஜர் வராது, ஆனால் உள்ளுக்கு இருக்குது. அதனால தான் அந்த ஹதீஜாவுக்கு பயானாக வர்றதுனால பின்தீன் வந்திருக்கு. சரியா, பின்தி ஹுவைலுதீன், ஹுவைலுதுடைய மகளாகிய, வாப்பா பேர் ஹுவைலுது. ஹுவைலுதுங்கிறதுக்கு நம்ம படிச்சுட்டோம், என்ன படிச்சுட்டோம், ஒரு ஒரு இஸ்மை வந்து சிறுமைப்படுத்தி காட்டுவதற்குன்று உள்ள தசுகீர், தசுகீர்னு படிச்சிருக்கிறோம். அதாவது தசுகீர்னா என்ன, கித்தாபுன்னா புஸ்தகம், குத்தைபுன் சின்ன புஸ்தகம், சிற்றேடு, கலமுன்னா பேனா, குலைமுன் சின்ன குட்டி பேனா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபுஐல், ஃபுஐல்னு சொல்லுவாங்க. இது தசுகீர்னு ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கிருங்க. இது ஹுவைல் இதுங்கிறது ஹாலிது என்பதுடைய தசுகீர். ஹாலிதுன்னு சொல்கிறாங்களே, ஒரு ஆள் ஹாலிதுன்னு பேர் வைக்கிறோம். ஹோயிலுதுன்னா குட்டி ஹாலிதுன்னு அர்த்தம், சின்ன ஹாலிதுன்னு அர்த்தம் அல்லங்களா. அவருக்கு பேர் அப்படி ஹோயிலுதுன்னு வச்சுட்டாங்க. அப்போ பின்தி ஹோயிலுதீன், ஹோயிலுதுடைய மகளாகிய ஹதீஜாவிடம் வந்தார்கள். இப்போ ஹதீஜான்ற அந்த பேரை சொன்னதுனால ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானாக. இதெல்லாம் பிற்காலத்தில் போடுவது, ஏன்னு கேட்டால் இதே ஹதீஜா முன்னாடி ஒருக்கா வந்துச்சு, அதில் ரலியல்லாஹு போடலை. இதெல்லாம் எழுதக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பிற்காலத்தில் அந்த ரலியல்லாஹு போடணும்னு கட்ட சட்டம் மாதிரி ஒரு வந்ததுனால என்ன செய்வாங்க, சஹாபின்னு தெரிஞ்சால் ரலியல்லாஹு அன்ஹுன்னு போட்டுக்கிறவங்க. இது புகாரியும் போட்டது கிடையாது, அது பின்னாடி வரக்கூடியவங்க எழுதுறதுக்கு என்ன செய்கிறாங்க, இதை போட்டுக்கிறாங்க. சரியா, மூல புகாரிலாம் இது இருக்காது, ரலியல்லாஹு அன்ஹுலாம் இருக்காது. ரலியல்லாஹு அன்ஹா, அவரை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, இது தனி துவா. ஃபோ காலை வீட்டுக்கு வந்தாச்சுல, வந்து சொன்னார்கள்,
ஜம்மிலூனி, ஜம்மலன்னா போர்வை போர்த்தினான்னு அர்த்தம். ஜம்மலன்னா என்னது, ஒரு ஆளுக்கு போர்வையை போத்தி விடுறோம்ல, அதுக்கு பேர் ஜம்மலை. ஜம்மலவுடைய அமுறு என்னது, ஜம்மில். ஜம்மலை யு ஜம்மிலுண்டு வரும், அது ஜம்மிலுண்டு முன்னிலை வரும். தே எடுத்துட்டோம்னு சொன்னால் ஜம்மில், ஜம்மிலா, ஜம்மிலு, அந்த ஜம்மிலு தான். அப்போ ஜம்மிலு போர்த்துங்கள், ஜம்மிலு நீ, என்னது ஏ, என்னை போர்த்துங்கள். ஜம்மிலு நீ, என்னை போர், எனக்கு போர் ஒரு போர்வையை போர்த்துங்கிறாங்க. நடுங்கிறதுனால அந்த குளிரில் நடுங்கிறதுனால, குளிரில் இல்லை அந்த பயந்து நடுங்கிறதுனால போத்தி விட சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் என்ன செய்கிறாங்க, என்ன எதுன்னா சொல்லலை, என்னை போத்துங்க போத்துங்கிறாங்க. பதறி போய் என்ன உள்ளம் படபடக்க வர்றாங்க. படபடப்போடு வந்து என்ன செய்கிறாங்க, படுத்து என்னை போர்த்தி விடுங்க. உக்கால சொன்னார்கள், ஜம்மிலூனி, ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள். ரெண்டு தடவை சொல்லும் பொழுது என்ன சொன்னால் படபடப்பாக சொல்கிறாங்கன்ற அர்த்தம். ஒரு தடவை சொன்னாங்கன்னா சாதாரணமாக உள்ள விஷயம், போத்துங்க போத்துங்கன்னா பதறி போய் சொல்லணும்னு அர்த்தம். போர்த்துங்கன்னு ஒரு தடவை சொன்னால் சாவகாசமாக சொல்கிறாங்கன்ற அர்த்தம். எந்த ஒரு இதை ரெண்டு தடவை சொன்னாங்கன்னா இந்த கருத்து வரும் சில இடங்களில். அப்போ ஜம்மிலூனி, ஜம்மிலூனின்னு சொல்லணும். ஜம்மிலூனி, ஜம்மிலூனி, போர்த்துங்கள், போர்த்துங்கள் என்றார்கள். இப்போ டூ டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜம்மலூஹு, ஜம்மலு போர்த்தினார்கள். யாருன்னு வராட்டாலும் வீட்டார்கள்னு அர்த்தம். இப்போ ஜம்மலுன்னா அந்த வீட்டில் உள்ளவர்கள் போர்த்தினார்கள். ஹூ எது வரைக்கும் போர்த்தினார்கள், ஹத்தா ரஹப அன்ஹு ரவ். ரவ் என்றால் பயம்னு அர்த்தம். பயத்துக்கு பல சொற்கள் அரபியில் இருக்கிறது. அதிகமானது வந்து ஹவுஃபுங்கிறத தான் சொல்லுவாங்க. ஆனால் ரவ் என்பதை வந்து குறைவாக சொல்லுவாங்க. அதுவும் அரபியில் பயன்படுத்தக்கூடியது தான், ஒரே அர்த்தம் தான். ரேவா வாயின் போட்டால் ரவ் என்ற என்னது பயம், ஹவுஃப் என்றாலும் பயம்தான். அப்போ இந்த இடத்துல ரவ்னு வந்திருக்கா, தகபண்டா போனான்னு அர்த்தம். தகப அன்ஹு அவரை விட்டு போனது, அர்ரவ் பயம் போனது. ஹத்தா வந்ததுனால போகும் வரை, ஹத்தா தகப அன்ஹு ரவ், அவர்களை விட்டும் அச்சம் விலகும் வரை, போகும் வரை போர்த்தினார்கள், போத்துறாங்க. இது வரைக்கும் போத்தணுன்னு கொஞ்சம் நார்மலாயிரும்ல, கொஞ்சம் இந்த படபடப்புலாம் குறைஞ்சி நிதானத்துக்கு வந்துடுவாங்க. பயம் பயம்லாம் தெளிகிற வரைக்கும் ஒன்றும் கேட்கலை, ஹதிஜாவும் கேட்கலை. அதனால் பயம் போகிற வரைக்கும் முதல்ல போத்தி விட்டுட்டாங்க. போத்தி விட்டவுடனே ஃபொக்கால இப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, அதில் ஹதீஜத்தை ஹதிஜாவிடத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்தையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு வரல. அஹுபரஹா அல் ஹபர, அஹபரை செய்தியை அவருக்கு சொன்னார்கள். அஹுபர, அஹுபர் என்றால் அறிவித்தார்னு அர்த்தம். அஹுபரஹா என்றால் ஹதிஜாவுக்கு அறிவித்தார்கள். அல் ஹபர செய்தியை, செய்தி அறிவித்தால் நம்மளே வளைக்கிற வேண்டியதான். இவ்வளவு சொன்னாங்கன்ற அர்த்தம். செய்தி அறிவித்தார்கள்னு சொன்னால், ஒரு மலக்கு வந்தார், கட்டி பிடிச்சார், இருக்கிறன்னு சொன்னார், தெரியாதுன்னு சொன்னேன், இந்த மூணு தடவை செஞ்சார், இந்த மாதிரி ஓதி காட்டினார், வந்துட்டேன்னு சொல்கிறாங்களே, இதுதான் ஹபர். இப்போ அஹுபரஹா அவருக்கு சொன்னார்கள், அல் ஹபர இந்த செய்தியை சொன்னார்கள். இந்த செய்திங்கிறது என்ன, இதுவரைக்கும் ஹிராவுக்கு போனதுலேருந்து திரும்பி வர்றது வரைக்கும் நடந்த அம்புட்டையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு லக்கது ஹசீத்து, இது ஏற்படுத்தின விளைவை சொல்கிறாங்க. லக்கது ஹசீத்து, நான் பயந்து விட்டேன். ஹஷியை என்றால், ஹஷி என்றால் பயந்தான்னு அர்த்தம். ஹஷியத்தினால் பயம்ன்ற அர்த்தம். லக்கது ஹசீத்து, லக்கது வந்துச்சுன்னா உறுதியாக, லக்கது ஹசீத்து நான் உறுதியாக பயந்து விட்டேன். அலா நஃப்ஸி, என்னுடைய உயிர் மீது நான் பயந்து விட்டேன். நஃப்ஸ்ன்ற ஆன்மா உயிர், என் உயிருக்கே நான் பயந்துட்டேன், செத்துருவோமோன்னு இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு போல. எதுக்கு இப்படி சொல்கிறாங்க, இந்த சம்பவத்தில் எனக்கு ஏற்பட்ட நடுக்கம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு என்று சொன்னால், என் விஷயமாகவே நான் பயந்துட்டேன், எனக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம கதை முடிஞ்சிருச்சுங்கிற அளவுக்கு பயந்துட்டேன். லக்கது ஹஷீத்து, நான் பயந்து விட்டேன். அலா நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸின் மீது, நஃப்ஸ்னால் என் மீதுன்னு அர்த்தம், என் மீதே நான் பயந்து விட்டேன், என் உயிர் மீதே நான் பயந்து விட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், நமக்கு என்னமோ ஏற்பட்டுருச்சு, ஏற்படும் அல்ல ஏற்பட்டுருச்சு என்றோ, ஏற்படும் என்றோ நினச்சிட்டேன், நான் பயந்துட்டேன், உயிர் போ. அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவர் இறுக்கி அணைச்சி என்னை விட்டு சொன்னது வந்து உயிர் போகிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம்ல, உசுறு போகிற மாதிரி இருந்துச்சு பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாக்கியம் அது. லக்கது ஹசீத்து, நான் உறுதியாக பயந்து விட்டேன். அலா நஃப்ஸி, என் மீது, என் விஷயமாக, என் உயிர் மீது நான் பயந்து விட்டேன் அப்படின்னு சொல். அந்த சம்பவத்தை விளக்கி சொல்லிவிட்டு இதையும் சொல்கிறாங்க, சேர்த்து நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு இதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், நான் பயந்துட்டேன், உசுருக்கு பயந்துட்டேன்னு சொல்கிறோம்ல, என் உசுருக்கு நான் பயந்துட்டேங்கிற சொல்கிறாங்க. ஒகாலத் ஹதீஜா, ஒகாலத்து ஹதீஜா, ஹதீஜா சொன்னார்கள், கல்லா
கல்லணை கிடையாது. முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதை மறுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, உயிருக்கு எதை பயப்படுறங்கிறாங்களோ அது கிடையாது, உங்களுக்கு ஒன்றும் ஏற்படாது, கல்லானா அவ்வாறு இல்லைன்னு அர்த்தம். எவ்வாறு இல்லை, முன்னாடி சொல்லிட்டதுனால வச்சுக்கணும், நம்மளாக வச்சுக்கணும். கல்லா என்று சொன்னால் நீங்கள் உயிருக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, மா யுஹுசீக அஹுசா என்றால் இழிவாக்குறது. நீங்கள் குரானுடைய அர்த்தம் வரும்போது நீங்கள் லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன், இழிவு இருக்கிறன்னு வருதில்ல, ஹிஸ்யுன்னா இழிவு. அப்போ அஹுசா என்றால் இழிவுபடுத்தினான், யுஹுசி என்றால் இழிவுபடுத்துவான், யுஹுசீக என்றால் உம்மை இழிவுபடுத்துவான், மா யுஹுசீக என்றால் இழிவுபடுத்த மாட்டான். வல்லாஹி அல்லாஹ் மேலே ஆணையாக, மா யுஹுசீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான். கல்லாண்டு மறுத்துட்டு என்ன செய்கிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. எப்படி ஆறுதல், மா யுஹுசீக உம்மை மாங்கிற நஃபி, மா யுஹுசீக உங்களை இழிவுபடுத்த மாட்டான். யுஹுசிங்கிறது அஃபால வசன், அஹுசா அஹுசாவுடைய வருங்கான யுஹுசி, மா யுஹுசீக உங்களை அல்லாஹ் யுஹுசி கல்லாஹு, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். அபதன், அபதன்னா ஒரு காலத்திலும் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு, வேறு சில அறிவுரைகளையும் அவங்களுக்கு ஆறுதலையும் ஆய ஹதிஜா நாயகி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.